அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக கேட்ட ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. சிம்பிளிஃபை எம் பவர் ஏ டிவைட் பை எம் பவர் பி த ஹோல் பவர் ஏ பிளஸ் பி இன்டூ எம் பவர் பி டிவைட் பை எம் பவர் சி த ஹோல் பவர் பி பிளஸ் சி, அதே மாதிரி இன்டூ எம் பவர் சி டிவைட் பை எம் பவர் ஏ த ஹோல் பவர் சி பிளஸ் ஏ இன்டூ ஒன் பை எம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் எப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ எம் பவர் ஏ டிவைட் பை எம் பவர் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நீங்கள் மேலே நியூமரேட்டர் கொண்டு போனீங்க அப்படின்னா, ஏன்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ இது எப்படி எல்லாம் எம் பவர் ஏ டிவைட் பை எம் பவர் பி அப்படிங்கிறத எம் பவர் ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். அப்போ உங்களுக்கு இது எப்படி வரும், எம் பவர் ஏ மைனஸ் பி த ஹோல் பவர் ஏ பிளஸ் பி இருக்கும். அதே மாதிரி இது எழுதணும் அப்படின்னா எம் பவர் பி மைனஸ் சி த ஹோல் பவர் பி பிளஸ் சி. நெக்ஸ்ட் ஒன் போடுறப்ப எம் பவர் சி மைனஸ் ஏ த ஹோல் பவர் சி பிளஸ் ஏ அப்படின்னு வரும், இன்டூ ஒன் பை எம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முல என்ன தெரியும், ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் அப்படின்னா அது எப்படி எழுதுனா ஏ பவர் எம் இன்டூ என் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதை வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எம் பவர் பாருங்க ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், இதை மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர், மறுபடியும் இதை பண்ணோம்னா மைனஸ் பிஏ வரும், அடுத்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் பிஏ, அடுத்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ பிளஸ் பிஏ மைனஸ் பிஏ கேன்சல் ஆயிரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இங்கே எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்டூ இங்கே உங்களுக்கு என்ன ஆகும், எம் இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இதே ஃபார்மேட்டில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். அப்புறம் இங்கே எம் இன்டூ சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ ஒன் பை எம், இப்படி கிடைச்சிருக்குமா. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை மறுபடியும் என்ன பண்ணலாம், இங்கே எல்லாமே பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, இங்கே பவர்ஸும் உங்களுக்கு இப்படி இருக்குது. அப்போ நாம் இந்த பவர்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், எம் பவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் இன்டூ ஒன் பை எம் போட்டுக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், சிசி இது எல்லாமே கேன்சல் ஆயிரும், இங்கே உங்களுக்கு எம் பவர் ஜீரோ அப்படின்னு இருக்கும் இன்டூ ஒன் பை எம். எனி திங் பவர் ஜீரோ அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஒன் தெரியும். ஸோ ஒன் இன்டூ ஒன் பை எம், அப்போ நம்மளோட ஆன்சர் ஒன் பை எம். இப்போ உங்களோட ஆன்சர் என்னது, ஆன்சர் வந்து ஏல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.